புதுச்சேரி கூனிச்சம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வீரப்பெண் அசோக் சகோதரர்கள் வீரப்பெண் இளநிலை டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் பட்டமும் இவரது தம்பி அசோக் எம்ஏ எக்கனாமிக்ஸ் மற்றும் பி எட் படித்துள்ளார் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இவர்கள் விவசாயத்தின் மீது நம்பிக்கை காரணமாகவும் நம்மாழ்வாரின் இயற்கை விவசாயத்தில் ஈர்ப்பு காரணமாகவும் விவசாய தொழிலுக்கு மாறினர் ஆறு ஆண்டுகளாக தங்களது இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட சொந்த நிலத்தில் கூட்டுப்பண்ணை திட்டத்தின் கீழ் விவசாயம் செய்கின்றனர் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு விவசாயி வந்து ஒரு தொடர்ந்து ஒரு வருமானத்தை பார்க்கும்போது வருமானத்தை பார்க்கணும் அதுக்கு வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வந்து உதவும் உதாரணத்துக்கு வந்து சொல்லணுனாக்கா மாடுகள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பால் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சாணம் கோமியத்தை பயன்படுத்தி வந்து பஞ்சகாவிய பண்ணுறோம் அப்புறம் வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறோம் கோழிலேருந்து நான் முட்டை எடுக்கிறோம் அப்புறம் வந்து ஆடு வந்து இறைச்சிக்கு நாய்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா அடுத்து குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு வருமா ஒரு வருடத்தில் வந்து ஒரு சுழற்சியான முறையில் வந்து வருமானத்தை பார்க்கறதுக்கோசந்தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணியும் நாட்டு இனமான மாடுகள் ஆடு கோழி முயல் நாட்டு நாய் ஆகியவற்றை வளர்த்து வருகின்றனர் மேலும் மீன் குட்டையுடன் பாரம்பரிய நெல் சாகுபடியும் செய்யும் இவர்கள் கால்நடைகளுக்கு தேவையான தீவினங்களை விவசாய நிலத்திலேயே கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர் ஒன்றின் கழிவு மற்றொன்று ஓரம் அப்படின்ற ஒரு நம்மளுடைய கோட்பாட்டில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பண்ணைக்கு தேவையான சில இடுபொருட்கள் அதாவது விவசாயத்துக்கோ இல்லாட்டா பண்ணைக்கோ எல்லாத்தையும் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்தி தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் விவசாயத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாமே பண்ணுறது பாரம்பரிய நில்களை வந்து வந்து பயிர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு தேவையான இடுபொருட்கள் எல்லாமே வந்து எங்கள் மாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியத்தை பயன்படுத்தி தான் வந்து பண்ணுறோம் ஒரு சில பொருட்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா அமிர்தக அரசில் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணி தான் வந்து விவசாயத்தை கொண்டு போயிட்டுருக்கோம் தரகர்கள் யாரும் இல்லாமல் நேரடியாக மக்களை சென்று பொருட்களை விற்பதால் இத்திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் கூறுகிறார் வீரப்பன் நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் காரணம் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நஞ்சில்லா உணவு அப்படின்ற ஒரு நஞ்சில்லா உணவு வந்து நம்ம வந்து நாமளும் சாப்பிடணும் நுகர்வோர்களுக்கும் வந்து நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்ததியினை அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உணவு கொடுத்த மட்டும் இல்லாமல் நல்ல நிலத்தையும் நம்ம கொடுத்துட்டு போனோம் ஏன்னா இருக்க வந்து எல்லாமே வந்து செயற்கை உரங்களை போட்டு நிலம் வந்து நஞ்சாகி போயிட்டுருக்கு அப்போ பார்க்கும்போது வந்து நல்ல நிலத்தையும் கொடுத்து நல்ல உணவும் கொடுத்தா தான் வந்து வருங்கால சந்ததியினை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இந்த திட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியாக இருப்பது நாட்டு இன மாடுகளை வளர்ப்பது தான் அழிந்து வரக்கூடிய நாட்டு இன மாடுகளை இனப்பெருக்கம் செய்வதுடன் தரமான சத்துள்ள பாலை பொதுமக்களுக்கு அளிப்பதாக கூறுகிறார் அசோக் இந்த நாட்டு மாட்டையை ஏன் தேர்ந்தெடுத்தோன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி நாட்டு மாட்டு இனம் வந்து பாண்டிச்சேரியிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் அழிஞ்சிகிட்டு இருக்கு இனமே பார்க்க முடியல அதை வந்து நம்ம மீண்டும் மீட்டு எடுக்கிறோன்றதுனாலையும் இப்போ வந்து பால்ன்னு பார்த்தீங்கனாக்கா பாக்கெட் பால் கிடைக்கிது அதில் பாக்கெட்டு பால் தானா அது பாலா இல்லை இல்லை பவுடரான்னு தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கி மாறிட்டுருக்கு உலகம் அதில் வந்து தூய்மையான பாலை கொடுக்கணும் இது வந்து மருத்துவ குணம் உள்ள பால் இது ஏட்டு இந்த மில்க்கை இந்த பாலை வந்து நாங்கள் கொடுக்கறதுனால நாங்கள் வந்து மகிழ்ச்சி எங்களுக்கு இது மட்டும் இல்லாத அந்த பாலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம் அது கேட்குற கேட்குறவங்களுக்கு வந்து எங்களால் அந்த கூடுமான அளவுக்கு எங்களுக்கு கொடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது நாங்கள் பாலை மட்டுமே நம்பி இல்லாமல் எங்கக்கிட்ட வர தொழு உரத்தை வந்து தொழு உரமாகவும் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் அதில் கிடைக்கிற சாணம் நெய் பால் தயிர் இதில் இதை இதில் இதன் மூலயமா நாங்கள் வந்து பஞ்சகாவியை ரெடி பண்ணி எங்களுடைய பயிருக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் விற்பனையும் செஞ்சு அதன் மூலயமும் நாங்கள் லாபத்தை பெறுகிறோம் ஒருங்கிணைந்த கூட்டுப்பண்ணை திட்டம் புதுச்சேரியில் வெற்றி பெற்றிருப்பது இந்த பட்டதாரி விவசாய சகோதரர்களே சாட்சி இதனை உணர்ந்து பலரும் இவர்களிடம் ஆலோசனை பெற்று கூட்டுப்பண்ணை திட்டத்தை துவங்கியிருப்பது விவசாயத்திற்கு கிடைத்த பெரும் வெற்றி என கூறினால் மிகையல்ல